அன்பான ஆசிரியர் பெறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் மாதத்தேர்வு 2 அதாவது அழகு இயல் 6க்கு அப்புறம் வர்ற மாதத்தேர்வுக்கான விடைகள் பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம கொக்கு மீனுக்காக காத்திருந்த இடம் தெரியும், மடைத்தலையில் கொக்கு காத்துன்னு தெரியும். ஔவையார் எழுதிய பாடல் மூதுரை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, அதாவது இந்த பிறப்பிலும் அடுத்த பிறப்பிலும் வந்து நமக்கு பயன் தருவது கல்வி. இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இந்த பிறப்பு, உமா இப்பிறப்பு, உமா மரக்கன்றை நட்டால் அப்படின்னு வரும். அடுத்து இது பாருங்க, இந்த படத்தை பார்த்து படத்துக்கு என்ன தொடர் வரும் எழுதணும். ஒரு சிலை, ஒருத்தர் சிற்பி சிலை செதுக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன வருது பாருங்க, இங்கே இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. அப்போ இதுதான் ஒன்று, இங்கே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் ஒன்றாவது வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுதான் எழுதணும், எழுது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து எழுதணும். ரெண்டாவது ரூபாய் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே கல்வியும் பொருளும் நாணயத்தின் இரு பக்கங்கள். அப்போ கல்வியும் பொருளும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், ரெண்டு இந்த இரண்டுன்னு போட்டிருக்கேன், இங்கே ரெண்டுன்னு போட்டிருக்கேன். கல்வியும் பொருளும் நாணயத்தின் இரு பக்கங்கள் இங்கே எழுதணும். அடுத்து நிலம் கொடுத்துருக்காங்க, கல்லாதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது மூணு, கல்லாதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான், மூணாவதான் அது எழுதணும். அடுத்து வெளிச்சம் வருதுங்களா, அறிவு ஒளி பெற செய்வது கல்வி 4. அப்போ அறிவு ஒளி பெற செய்வது 4. அஞ்சாவதாக பணம் பத்தும் செய்யும், பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறது 5ஆவதாக வரும். அடுத்து 2வது தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. போன தடவை நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன, ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது, மக்கள் பசியால் வாடினர். இதுதான் ஒன்று, சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது, மக்கள் பசியால் வாடினர். ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல உள்ளம் படைத்த பெரியவர் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்தார். இது 2. 3 வந்து இளவேனில் மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்தார். எல்லாரும் எடுத்த பின்னாடி மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டை யார் எடுத்தது, இளவேனில் எடுத்தாள். இளவேனில் எடுத்த சிறிய கொழுக்கட்டையில் தங்க காசு இருந்தது. உன் நேர்மைக்கும் பொறுமைக்கும் நல்ல பண்புகளுக்கும் நான் அளித்த பரிசு என்று அந்த பெரியவர் கூறினார். இதுதான் இதை வந்து வரிசைப்படுத்தி எழுதுனா கிடைக்கிறது. அடுத்து அந்த பாடல், அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் குக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, கீழே கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னன்னு பார்க்க போகிறோம். 2ஆம் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள், 2ஆம் எழுத்து ஒன்றி வரும்னா ஒரே போல் வரும், அடக்கம் கடக்க. அடுத்து கருதவும் என்ற சொல்லிற்கு பொருந்தாத சொல் எது, அப்போ சிந்திக்கவும் அப்படிங்கிற தப்பு, மறக்கவும் தான் கரெக்ட். பொருந்தாத சொல்லிதான் சிந்திக்கவும் எண்ணவும் நினைக்கவும் இது எல்லாமே சரியானதான். என்ன வரும்னா, பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டால் இது வரும்னு பார்த்தீங்கன்னா மறக்கவும் அப்படிங்கிறதான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். அதான் பொருந்தாத சொல் எதுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா, ரைட்டு. அடுத்து பாருங்கள், 3 எதிர்ச்சொற்களை எழுதுக, அறிவிலர்னா அறிவுடையவர், வேண்டாம் அப்படின்னா வேண்டும். 2 வினாக்களுக்கும் பொருந்தும் ஒரே விடை எழுது அப்படின்னா, யாரை வெல்ல நினைக்கக்கூடாது, கொக்கு போல் காத்திருப்பவர் யார்னா அடக்கம் உடையவர். உருமீன் என்னும் சொல்லின் பொருள் என்ன, பெரிய மீன் அப்படின்னு பொருள் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாதத்தேர்வில் தொடர் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதற்குண்டான தொடர்களை நம்ம அமைத்து எழுத வேண்டும். நாங்கள் தொடர் அமைத்து எழுதி கொடுத்துருக்குறோம், இதை பார்த்துக்கோங்க. இதுபோல் நீங்கள் வேறு தொடர்லேயே கூட எழுத முயற்சி செய்யலாம். அடுத்து 2வதாக ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, இதை நல்லா வாசித்து பாருங்கள், கீழே கேட்கின்ற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். வளவன் நடந்து சென்ற இடம் எது, காடு. 2வது பத்தியில் உள்ள வர்ணனை தொடர் என்னது, நீண்ட தூரம் நடந்தால் கால்கள் வலித்தன அப்படின்னு வருது. அடுத்து வந்து வனம் பொழுது காடு கனி உறக்கம் ஆகியவற்றிற்குண்டான பொருள்களே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அதே மாதிரி பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் கொடுத்துருக்குறோம், அதுக்கப்புறம் 5வது கேள்விக்கான பதிலும் கொடுத்துருக்குறோம், நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்தாக மறுபடியும் இந்த என்னோட விழிப்புணர்வை பார்த்துக்கணும். அடுத்து கேட்கப்பட்ட கேள்விகள், பேரணி எதற்காக நடைபெற்ற விழிப்புணர்வு, யார் நடத்துனாங்கன்னு கேட்டால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மதுரை. அப்போது காசு அனுமதி கட்டணம் தர வேண்டும் என்ன சொல்லுவீங்க நீங்கள், அனைவருக்கும் இலவசம் என்று கூறுவேன். அடுத்து வந்து யாருக்கு அனுமதி கிடைக்கும்னு கேட்குறாங்க, அனைவரும் கலந்து கொள்ளலாம், அதனால் இருவருக்கும் அனுமதி கிடைக்கும்.
அடுத்ததாக நீர் மாசுபடாது, நிலம் மாசுபடாது, காற்றும் மாசுபடாது, நோய்கள் பரவாது. பெயர்ச்சொற்களை வட்டமிடணும், வினைச்சொற்களை அடிக்கோடினும் கொடுத்துருக்கோம். பாருங்கள், பெயர்ச்சொற்களுக்கு வட்டம் போட்டிருக்கோம், வினைச்சொற்களுக்கு அடிக்கோடிட்டுருக்கும், அதை பார்த்து பயன்பட்டு கொள்ளுங்கள். அடுத்தது ஹை செய்யலாமேன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான விடைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதே போல் நீங்கள் பெயர்கள் மாற்றிடலாம், இங்கே உங்கள் ஊரில் என்ன இருக்கோ அதை எழுதலாம், அதே மாதிரி நீங்கள் விருப்பம் போல் கடிதம் எழுதி கொள்ளலாம்.